போன கிளாஸில் வந்து நம்ம அந்த வசந்த சேனா வீட்டில் சம்வாகக்கன் இருக்கான். அவன் வந்து நான் சாருதத்தன் வீட்டில் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே வசந்த சேனா மனசில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உச்சஸ்தானம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த சாருதத்தனுடைய அவன்கிட்ட இருக்கிறது சாரித்திரியம் மாத்திரம்தான், சாரித்திரிய அவசேஷேச்ச தஸ்மின். அவனுக்கு அந்த மாதிரி சாருதத்தனுக்கு வந்து எல்லாம் அவன் இழந்த காரணத்தினால நான் வந்து இந்த இந்த கேம்பிளிங்கை நோக்கி, தியூத்தத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு ஸ்திதி வந்துடுத்து அப்படின்னு அந்த சம்வாககன் வந்து தன்னுடைய விஷயத்தை சொல்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட நான் மாட்டினுட்டேன், அவளுக்கு வந்து தச சுவர்ணம் நான் கொடுக்கணும், தியூத்தே ஆரித்தம்மையா அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டுட்டு அந்த இதுக்கு இது வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வெளியில் வந்து அந்த மாத்துரனும் சம்வாககன், அந்த மாத்துரனும் அந்த தியூத்தகரனும் நிற்கிறா. உற்சாதித்தோ அஸ்மி மூஷித்தோ அஸ்மி, நான் வந்து நாசம் அடைஞ்சுட்டேன், திருடப்பட்டேன். அதுக்கப்புறம் சம்வாககன் சொல்கிறான், இதை கேட்டுட்டு அவன் சொல்கிறது வந்து உள்ளே கேட்குறது வீட்டுக்குள்ளே. இதை கேட்டுட்டு அந்த சம்வாககன் வந்து வசந்த சேனையை பார்த்து சொல்கிறான், ஏதோ தௌ சபிக தியூத்தகரவ் மாம் அனுசந்ததா. இவா தான் வந்து அந்த சபிகனும் தியூத்தகரனும் இந்த வெள்ள நிற்கிறா, என்ன தொடர்ந்து வந்துட்டுருக்கா, மாம் அனுசந்ததா சாம்பிரதம் ஸ்ருத்வா ஆர்யா பிரமாணம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும், நான் இப்போ சொன்னதெல்லாம் பொய் இல்லைங்கிறதுக்கு. இவா ரெண்டு பேரை வாசலில் நிற்கிறா பாரு, இதுவே வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும். இதோட லாஸ்ட் கிளாஸில் முடித்தோம் நம்ம இல்லையா? ஆமாம். இப்போ வந்து வசந்த சேனா வந்து சொல்கிறா, மதனிகே வாச பாதப விசுஷ்ட லதையா பக்ஷினஹா இதஸ்ததோபி ஆகிண்டந்தே ஹஞ்சே தத் கச்ச ஏதையோஹோ சபிக தியூதகரையோஹோ அயம் ஆர்ய ஏவம் பிரதி ஏவ பிரதிபாதயதி இதி இதம் ஹஸ்தாபரணம் துவம் தேகி. சரியா? ஸோ வந்து இவா ரெண்டு பேரும் வாசலில் நிற்கிறா இல்லையா? ஸோ வாசலில் வந்து அந்த பக்ஷிகள் அந்த அந்த அது அதனுடைய ஒரு விசம்ஷ்டுலத்தையா பக்ஷினா இதஸ்ததா ஆகிண்டந்தே அப்படின்னா, ஆகிண்டந்தேனா இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆயின்ட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஒரு அன்செட்டில்டு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த பக்ஷினக அந்த அந்த பேர்ட்ஸ் இருக்கே, அவைகள் இங்கேயும் அங்கேயுமா மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது யாரோ ஒரு இவன் வந்திருக்கான், அது பேர் என்ன, ஒரு புதுசாக யாரோ வந்திருக்கான் வீட்டுக்கு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரெண்டு பேர். அதை பார்த்துட்டும் அந்த பக்ஷிகள் இங்கேயும் அங்கேயும் இதுவாகலாம். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற வாச பாத மரங்கள்லாம் வந்து இப்படியும் இப்படியும் ஆடின்ட்டுருக்கு, அதனாலையும் வந்து இந்த பக்ஷிகள் வந்து சத்தம் போடலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் சொல்கிறா. வாச பாதப்ப அந்த வாசலில் இருக்கிற பாதப்பம், பாதப்பம்னா ட்ரீ, அது வந்து ஒரு மாதிரி அன்செட்டில்டாக இருக்கிறதுனால இந்த பக்ஷினக இந்த பக்ஷிகள் வந்து இதஸ்தத்தோப்பி ஆகின்றந்தே இங்கேயாண்டியும் ஆடின்ட்டுருக்கு, அவர் சத்தம் போடுறது அவைகள். இல்லைன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வரா, இங்கே ஆக்சுவலி பாதப்பம் தான் மெயினாக கொடுத்துருக்கா, ஒரு புதுசாக யாரோ ரெண்டு பேர் வந்ததுனாலையும் அந்த பக்ஷிகள் வந்து சத்தம் போடலாம், அதுங்க மூவ் பண்ணலாம், அதுவும் சொல்லிக்கலாம். ஹஞ்சே தத் கச்ச போய் போங்க, ஏதையோஹோ சபிக தியூதகரையோஹோ அயம் ஆர்ய ஏவ பிரதிபாதயதி இதி இதம் ஹஸ்தாபரணம் துவம் தேகி. நீ வந்து போ, துவம் கச்ச நீ போ. அங்கே வந்து அந்த சபிகன்கிட்டையும் அந்த தியூதகரன்கிட்டையும் இந்த ஆபரணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இது ஹஸ்தாத்து கடகம் ஆக்ரிஷ்ய சேட்டியாக பிரயச்சதி. இந்த மாதிரி ஹஸ்தத்துலேருந்து அவளுடைய ஆபரணத்தை எடுத்துட்டும் அந்த சேட்டிக்கிட்ட கொடுக்குறா. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த சேட்டி வந்து கிரகித் வாங்கினுட்டும் ஏது ஆர்யா ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் அப்படிங்கிறா. இது நிற்கிறான்தா, அவள் கிளம்பி போய்டுறா. மாத்துரன் வந்து வாசலில், இப்போ வந்து அவள் வெளியில் போகிறான். மாத்துரன் வந்து திருப்பியும் சொல்லிகிட்டு இருக்கான், உற்சாதித்தோ அஸ்மி முஷித்தோ அஸ்மி, நான் வந்து என்னை வந்து நாசம் படுத்திட்டான், என்னை வந்து ஏமாற்றிட்டான், நான் திருடப்பட்டேன் அப்படிங்கிறான். உடனே சேட்டி வந்து போய் போகிறான். சேட்டி வந்து முதலே வா ரெண்டு பேரையும் பார்த்துட்டும், யதா ஏதோ ஊர்துவம் பிரேக்ஷேதே தீர்க்கம் நிஷ்வசிதா விசாரயதா அபிலபதஷ்ச துவார நிகித லோச்சனவ் ததா தர்க்கயாமி ஏதௌ தௌ சபிக தியூதகரோ பவிஷ்யதா உபகம்ய ஆர்ய வந்தே. சரியா? யதா ஏதோ ஊர்துவம் பிரேக்ஷேதே, இவா ரெண்டு பேரும் வந்து மேலே ஏதோ பார்த்துட்டுருக்கா, அப்புறம் தீர்க்கம் நிஷ்வசிதா ரொம்ப அப்படியே பெருமூச்சு விட்டுருக்கா, விசாரயதா அதுக்கப்புறம் எதையோ யோசிச்சுட்டுருக்கா, அதுக்கப்புறம் அபிலபதஷ்ச ஏதோ புலமின்ட்டுருக்கா, அபிலபிதஷ்ச துவார நிகித லோச்சனவ்,
வார க என்ட்ரன்ஸில் கண்ணை வச்சுட்டு ஏதோ வந்து பேசின்ட்டுருக்கா ததா தர்க்கயாமி. ஸோ வந்து நான் கெஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, ஏதவ் தௌ சபிக தியூத்தக்கரோ, இவா ரெண்டு பேரும் பவிஷ்யதா, இவா ரெண்டு பேருமே தான் அந்த சபிக்கணும் தியூத்தக்கரணும். ஏன்னா இவாளுடைய வாய்ஸ் தான் இவா உள்ளேருந்து கேட்டிருக்காளே தவிர அந்த சேட்டி வந்து இவா ரெண்டு பேரையும் பார்த்ததில்ல. இவா ரெண்டு பேராக தான் இருக்கணும் அப்படின்னு இவோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு விட்டு உபகமிய அவகிட்ட போயிட்டு ஆரிய வந்தே நமஸ்காரங்கிறா, சுகம் தவ பவது, உனக்கு குட் லக்குங்கிற மாதிரி சொல்கிறான். சேட்டி வந்து சொல்கிறான், ஆரிய கதரஹா யுவயோகோ சபிகா, உங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து சபிகன் அப்படின்னு கேட்குறான். உன்னே மாத்துரன் வந்து சொல்கிறான், கஸ்யத்வம் தனுமத்தியே அதரேன ரத தஷ்டன் துர்விநீதேன ஜல்பசி மனோகர வச்சனம் ஆலோகயந்தி கட்டாட்சேன. ஸோ வந்து நீ யாரு ந கஸ்யத்வம், கஸ்யத்வம் தனுமத்தியே, தனுமத்தியேனா ஒரு ஒரு தனுனாலே க்ஷாமம்னு அர்த்தம், ரொம்ப ஒரு இளைத்தவள்னு அர்த்தம். தனுமத்தியே அப்படின்னா எவளுக்கு வந்து ஒரு ஸ்லெண்டர் வெய்ஸ்ட், இளைத்த இடுப்பு இருக்கோ அவளுக்கு, ஸ்லிம்மாக இருக்கிற ஒத்தி, சரியா? அதுக்கு தான் அந்த க்ஷாமாங்கிறது இந்த இதில் வரும், குச்சேலோபாக்கியானத்தில் அந்த குச்சேலரோட ஒய்ஃப் பேர் வந்து க்ஷுத் க்ஷாமா, க்ஷுத்துன பசி, பசியால் இழைத்தவள் க்ஷாமாங்கிறது, அவள் பேர் க்ஷுத் க்ஷாமா. ஸோ வந்து அதான் இங்கே வந்து தனு மத்தியே, தனுங்கிறது க்ஷாமம், இழைத்த ஒரு ஸ்லெண்டர் வெய்ஸ்டோடு இருக்கிறவளே. அதரேன ரத தஷ்ட துர்விநீதேன, ஸோ உன்னுடைய உன்னுடைய அதரங்கிறது எப்படி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா ரதி விஷயம் போது கடிக்கப்பட்ட உதடுகளோடு இருப்பவளே அதரேன. ஜல்பசி என்ன பேசுகிற நீ, மனோகர வச்சனம் ஆலோகயந்தி கட்டாட்சேன, உன்னுடைய கட்டாட்சங்களால் நீ என்னை ஒரு பார்க்குற பாரு, ஒரு கிளான்ஸு, ஒரு 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 பார்வை விடுற பாரு, நீ வந்து ஒரு மாதிரி என்னை மயக்கிற மாதிரி ஒரு பார்வையினால் வச்சனத்தையும் பேசுகிற. கஸ்யத்வம் அப்படின்னா யாரு நீங்கிறத விட எதுக்கு நீங்க வந்திருக்கேன்னு அர்த்தம், சரியா? கஸ்யத்வம்ங்கிறதுனால யாரு நீங்கிறது இல்லை, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, இந்த மாதிரி ஒரு இது. அதாவது நீ வந்து இந்த வசந்த சேனா வீட்டுக்குள்ளேருந்து வர, ஸோ வசந்த சேனா யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் யார் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கோம்னு தெரியும். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் தனிக்கவும் நினச்சுன்னு எங்ககிட்ட வந்துடுவாத, எங்ககிட்ட கால்னா காசு கிடையாது. அதனால் உன்னுடைய மதுர வச்சனங்கள்னால் எங்களை வந்து ஆகர்ஷணம் பண்ணி அதனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு பிரமம் உனக்கு இருந்ததுன்னா ப்ளீஸ், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா எங்ககிட்ட பைசாவே கிடையாது, அதனால் இடத்த காலி பண்ணுங்கிற மாதிரி அர்த்தம். நாஸ்தி மம விபவகா அந்யத்ர விரஜ, அது க்ளீனாக சொல்லிட்டான். முதல்ல வந்து யார் நீ இந்த மாதிரி மனோகர வச்சனம் பேசுறியே, இந்த மாதிரி ஒரு இந்த கிளான்சஸ் கொடுக்குறியே, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு முதல்ல கேட்குறான். அதுக்கப்புறம் நாஸ்தி மம விபவக, எங்ககிட்ட காசு எதுவும் கிடையாது, அந்யத்ர விரஜ, வேற எங்கேயாவது போ அப்படிங்கிறான். நாஸ்தி மம விபவக அந்யத்ர விரஜ, ஸோ வந்து என்னுடைய விபவம் எங்கிட்ட எதுவும் கிடையாது, வேற இடத்துக்கு போங்கிறான். உன்னை சேட்டி வந்து சொல்கிறான், எதி ஈதிருஷானி நனு மந்த்ரயசி ததா ந பவசி தியூத்தகரஹா, இந்த மாதிரி நீ என்னை பற்றி யோசிச்சிருக்க அப்படின்னா நீ வந்து தியூத்தகரனாக இருக்க மாட்டே. அஸ்தி கோபி யுஷ்மாக்கம் தாரகா, உங்கள் இவளுக்கு தெரியும் வந்து அவள் வந்து சபிகன் தியூத்தகரன் தான், இவள் கெஸ் பண்ணிட்டா, இருந்தாலும் தன்னை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாலும், ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீ இருந்தனா நீ தியூத்தகரனாக இருக்க மாட்டே. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யாராவதுக்கு யாரா வந்து இஸ் எனிபடி ஓஸ் மணி டு யூ தாரகானா, யாரா உனக்கு கடன் பட்டிருக்காளா அப்படின்னு கேட்குறான் உடனே. நான் இவளுக்கு தெரியும் இல்லைன்னா, இல்லைப்பா நீ தான் தியூத்தக்கரன், இந்த மாதிரி நான் வந்திருக்கேங்கிற அவள் ரிப்ளை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து ரொம்ப பொலைட்டாக இருந்துட்டான்னு அர்த்தம். அவளை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டா, தான் வந்து இவாளை அண்டி வந்துட்டுருக்கேன் காசுக்கோசரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும், ஸோ அந்த ஒரு கோபத்தில் நீ உங்களுக்கு யாராவது பைசா கொடுக்கணும் அப்படின்னோடனே அவன் வந்து ஆஹா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவானோ இல்லையா. கோபி உஷ்மாக்கம் தாரகா, யாராவது உனக்கு பைசா கொடுக்கணுமா, உடனே இவன் அஸ்தி தச சுவர்ணம் தாரயதி கிம் தஸ்யா அப்படிங்கிறான். ஆமாம் எனக்கு வந்து தச சுவர்ணம் கொடுக்கணும், அதனால் என்ன அப்படிங்கிறான். உடனே வந்து சேட்டி வந்து இவன் சொல்கிறா, தஸ்ய காரணாத்து ஆர்யா இதம் ஹஸ்தாபரணம் பிரதிபாதயதி நஹி நஹி சயேவ பிரதிபாதயதி அப்படிங்கிறான். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து யாரோ வந்து தச சுவர்ணம் கொடுக்கணும் இல்லையா,
அந்த அந்த விஷயத்துக்காக தான் ஆர்யா வந்து இந்த ஆர்யாவான வசந்த சேனா இந்த ஹஸ்தாபரணத்தை கொடுக்குறா அப்படிங்கிறான் ஃபஸ்ட்டு. உடனே வந்து இல்லை இல்லை, ஆர்யா கொடுக்கல, சயேவ அந்த சம்வாகேவ பிரதிபாதயதி. ஏன்னா ஆர்யா எதுக்கு சம்வாகனு கொடுக்கணுங்கிற ஒரு க்வெஸ்சன் நிற்குமோனோ இவனுக்கு டெஃபினட்டாக தெரியும். இந்த இவனுக்கு மாதுரனுக்கு இந்த கா இந்த பிரேஸ்லெட் யார்கிட்டேன்னு வந்திருக்குன்னுட்டும், வசந்த சேனா தான் கொடுத்துருப்பான்னுட்டு. பட் இவ வாயால் அவள் எதுக்கு சொல்லிக்கணும் அதை இல்லையா? ஸோ முதல்ல அவ கொடுத்தாங்கிறான், அப்புறம் வந்து இல்லை இல்லை அவ கொடுக்கல, அவனே கொடுத்துருக்கான், சம்வாகனே கொடுத்துருக்கான், உனக்கு யார் கடன்பட்டானோ அவனே கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. உடனே வந்து மாதுரன் சொல்கிறான், சஹர்ஷம் கிரகித்வா ரொம்ப சந்தோஷமாக வாங்கினுட்டு, அரே பனிஷ்யசி தம் குலபுத்திரம் பூதகா தவ கண்டகா ஆகச்ச புனர் தியூத்தம் ரமைய. ஸோ வந்து போய் வந்து அந்த அந்த இவனுக்கு சொல்லுங்கோ அந்த குலபுத்திரம், இப்போ வந்து இத்தனை நேரம் வந்து இந்த பூணத்தில் பிறந்தவனே அப்படின்னு திட்டினவனுக்கு இப்போ வந்து குலபுத்திரம்னு வந்துருச்சு டைட்டில். அவங்ககிட்ட சொல்லிடுங்கோ அந்த நல்லவன்கிட்ட, அந்த அவனுக்கு அந்த பூதகா தவ கண்டகா ஒரு செக்யூரிட்டி கிடச்சுடுத்து எனக்கு. ஸோ இனிமே அவன் திருப்பியும் வந்து ஆடலாம், ஆகச்ச புனர் தியூத்தம் ரமைய வந்து வந்து கேம்பிளிங் திருப்பியும் அவன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இதி நிஷ்கராந்தவ், இதை சொல்லிவிட்டு அவள் ரெண்டு பேரும் போயிடுறான். இதி நிஷ்கராந்தவ், அவள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டா. அப்புறம் சேட்டி வந்து வசந்த சேனாம் உபசிருத்திய திருப்பியும் வசந்த சேனா கிட்டே போயிட்டு, ஆரியே பரிதுஷ்டவ் கதவ் சபிக தியூதகரவ், அவள் ரெண்டு பேரும் தேர் ஹாப்பி தேர் சாட்டிஸ்ஃபைட், அவள் ரெண்டு பேரும் போயிட்டா அப்படிங்கிறான். உடனே வந்து வசந்த சேனா வந்து சொல்கிறா, தத் கச்சது அத்திய பந்துஜனக சமாஸ்வசித்து. ஸோ இப்போ வந்து அவா போட்டோம் சரியா, இப்போ வந்து நம்ம இவரை இந்த ஆங்ஷியஸாக ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து சமாஸ்வாசனம் பண்ணலாம் இந்த சம்பாகனை. உன்னே சம்பாகன் சொல்கிறான், ஆரிய எதி ஏவம் தத் இயம் கலா பரிஜன ஹஸ்தகதா கிரியதாம். இப் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து என்கிட்ட வந்து ஒரு இந்த பாவத்தோடு இருந்தேள் அப்படின்னா நான் வந்து இந்த இந்த பரிஜன ஹஸ்தகதா கிரியதாம், நான் வந்து இந்த கலையை வந்து உங்கள் மெய்ட் சர்வெண்ட்டுக்கு நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே வசந்த சேனா சொல்கிறா, ஆரிய எஸ்ய காரணாத்து இயம் கலா சிக்ஷியத்தே ச ஏவ ஆரியேன சுஷ்ரூஷித பூர்வக சுஷ்ரூஷித்தவ்யா. ஸோ யாருக்கோசரம் நீ இந்த கலையை கத்துண்டியோ, முன்னாடி யாருக்கு வந்து இந்த 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 கலையானது உன்னால் கற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருக்கே நீ போய், யாருக்கு நீ சுஷ்ரூஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தியோ அவருக்கே பண்ணு, திருப்பியும் வந்து அந்த சாருதத்தன்கிட்டயே போ அப்படிங்கிறான். உன்னே வந்து சம்வாகன் ஸ்வகதம் தன் மனசுக்குள்ளே சொல்கிறான், இந்த ஆரியையா நிபுணம் பிரத்யாதிஷ்டோஸ்மி, ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் இனஃப் டு ரிஜெக்ட் மீ. ரொம்ப ரொம்ப அழகாக என்ன கழிச்சு கட்டிட்டா, கதம் பிரதி உபகாரிஷியே, நான் எப்படி இவளுக்கு வந்து திருப்பியும் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஸ்வகதம் நினச்சிக்கிறான். பிரகாஷம், ஆரியே அகம் ஏதேன தியூதகர அபமானேன சாக்கியஸ்ரமணகா பவிஷ்யாமி தத் சம்வாகக தியூதகரக சாக்கியஸ்ரமணகா சம்ருதக இதி ஸ்மர்த்தவ்யானி ஆர்யயா ஏதானி அக்ஷராணி. ஸோ வந்து ஆரியே அகம் ஏதேன தியூதகர அபமானேன, இந்த ஒரு அபமானம் எனக்கு நடந்துடுத்து பாரு இந்த தியூதகரன்னால, அந்த அபமானத்தினால எனக்கு என்ன நான் என்ன என்ன ஆக போகிறேன் அப்படின்னா சாக்கியஸ்ரமணகா பவிஷ்யாமி, நான் ஒரு புத்திஸ்ட் மாங்க ஆயிட போகிறேன் சரியா. ஆயிட்டான் ஆர்யயா ஏதரானி அக்ஷராணி. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்யயா வசந்த சேனையா இந்த என்னுடைய இந்த வார்த்தைகள் ஷுட் பி ரிமெம்பர்ட் சரியா. நான் இந்த இந்த தியூதகரனாக இருந்த இந்த சம்பாகக்கன் சாக்கியஸ்ரமணக்கனாக ஆயிட்டான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறான். ஆரியே ஆரிய அலம் சாகசேன, போகிறோம் உன்னோட ஒரு வீரிய பேச்சால் போகிறோம் அப்படிங்கிறான். ஆரியே கிருதக நிச்சய இதி பரிக்ரமிய, இல்லை இல்லை ஐ ஹாவ் மேட் அப் மை மைண்ட், ஐ ஹாவ் டிசைடட் வாட் டு டூ, நான் வந்து கிளம்புறேன்னுட்டு அவன் வந்து பரிக்ரமிய கிளம்பிடுறான். அப்போ சொல்கிறான், தியூத்தேன தத்து கிருதம் மே எத் விஹஸ்தம் ஜனசிய சர்வசிய இதானிம் பிரகட்டசீர்ஷக நரேந்திர மார்க்கேன விஹரிஷ்யாமி.
தியூத்தேன தத் கிருத்தம் யத். இந்த இந்த கேம்பிளிங் இருக்கு பாரு, இந்த தியூத்தம்ங்கிறது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஹஸ்தம், ஒரு ஒரு அபமானம் வந்து எனக்கு வந்து எல்லார்கிட்டேருந்தும் கிடச்சிதோ, அந்த அந்த இதானியம் பிரகட்ட சீர்ஷா நரேந்திர மார்க்கேன விஹரிஷ்யாமி. இப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த அந்த கடல்லேருந்து வெளில வந்தாச்சு, நான் ராஜமார்க்கத்தில் தலையை நிமிந்துண்டு நடப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம். ஸோ வந்து இவன் வந்து தியூத்தேன தத் கிருத்தம் மே எத் விஹஸ்தம் ஜனசிய சர்வசிய இதானியம் பிரகட்ட சீர்ஷகா நரேந்திர மார்க்கேன விஹரிஷ்யாமி. இப்போது நான் அப்படியே நிமிர்ந்த தலையோட எனக்கு எந்த ஒரு விஹஸ்தம், எந்த ஒரு அபமானம் நடந்ததோ, அந்த கேம்பிளிங் மூலமாக எனக்கு எந்த ஒரு அபமானித்தம் நடந்ததோ, அதுலேருந்து இப்போ நான் வந்தாச்சு. இதானியம் பிரகட்ட சீர்ஷகா நிமிர்ந்த நடையோட நரேந்திர மார்க்கேன நான் விஹரிஷ்யாமி அப்படின்னு சொல்கிறான். உன்னே நேபத்தியே கலகலக. உள்ள பின்னாடி வந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது. உடனே அவன் சம்பாகன் சொல்கிறான், அரே கிம் நுயிதம் கிம் பணத்த ஏஷகலு, அரே கிம் நுயிதம், இதை கேட்டுட்டு இவன் சொல்கிறான், கிம் நுயிதம் என்ன இது அப்படின்னு. உன்னே ஆகாஷே, அங்கே பின்னாடியிலேருந்து சத்தம் வருது, கிம் பணத்த ஏஷகலு வசந்த சேனாயாக குண்டமோடகோ நாம துஷ்டஹஸ்தி விகலயதி இதி, அஹோ ஆர்யாயாக கந்தகஜம் பிரேக்ஷிஷ்யே கத்வா அதவா கிம் மம ஏதேன அதவா கிம் மம ஏதேன யதா விவசித்தம் அனுஷ்டாசியாமி அப்படிங்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்குறான், ஏதோ சவுண்டு வருதேன்னுட்டு ஆகர்ணிய அரே கிம்னு இதம் அப்படிங்கிறான். அப்புறம் பின்னாடி வந்து இதில் வருது, ஆகாசத்தில் ஒரு வாய்ஸ் வருது. வாய்ஸ் வருதுன்னா என்ன, பேசின்னு இருக்கா எல்லாரும், கிம் பணத்த ஏஷகலு வசந்த சேனாயாக குண்டமோடகோ நாம துஷ்டஹஸ்தி விகலயதி இதி. இது வந்து வசந்த சேனையினுடைய குண்டமோடகான்னு அந்த யானையோட பேர், வசந்த சேனாவோட யானை பேர் குண்டமோடகா. துஷ்டஹஸ்தி அந்த யானையானது விகலயதி, அந்த இதுலேருந்து கண்டின் வந்துருத்து, அந்த இதில் கட்டி போட்டிருப்பால அதுலேருந்து அந்த தூண்லேருந்து கழட்டின் வந்துருத்து, அஹோ ஆர்யாயாக கந்தகஜம் பிரேக்ஷிஷ்யே கத்வா, போய் பாருங்கோ அந்த போய், ஸோ நான் போய் ஆர்யா பிரேக்ஷிஷ்யே கத்வா, நான் வந்து போய் அந்த வசந்த சேனையினுடைய அந்த கந்தகஜம் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிற அந்த எலிஃபண்ட்டை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறான். அதுவா கிம்மமையே தேன, சரி என்ன இப்போ வந்து நான் என்ன இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். யதா விவசித்தம் அனுஷ்டாசியாமி, நான் வந்து ஐ வில் கோ அக்கார்டிங் டு மை பிளான், நான் என்ன டிசைட் பண்ணேனோ, நான் புத்திஸ்ட் மாங்க் ஆனோன்னு டிசைட் பண்ணேன், அது அதுபடியே என்னுடைய பிளான் படியே நான் போயின்ட்டுருக்கேன் அப்படிங்கிறான். தத்தப் பிரவிஷதி அபட்டிக்ஷேபேன பிரஹிருஷ்டக விகட உஜ்வல வேஷகா கர்ணபூரக. கர்ணபூரகன்கிறவன் தான் இவளோட யானையை வந்து பற்றி சொல்ல போகிறான். இப்போது அவன் வந்து என்டர் பண்ணுறான், ஒரு விகட உஜ்வல வேஷகனா ஒரு விகட்டமான ஒரு வேஷம்னா ஒரு மாதிரி ஒரு காடியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கர்ணபூரகனுங்கிறவன் வரான். உடனே கர்ணபூரகன் சொல்கிறான், கஸ்மின் ஆர்யா வேங், ஓடி வரான் இவன். அதாவது இது அந்த யானை வரதெல்லாம் ஸ்டேஜில் காமிக்க முடியாது, ஓரளவு சவுண்டை வச்சு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அந்த சீனில். அதுக்கப்புறம் இவன் இதை கேட்டுட்டும் யானை இந்த மாதிரி லூஸ் ஆகி வெளில வந்துடுத்தோ அப்படிங்கிற இந்த யானையை போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு 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 டெலமாவில் இருந்த அவன் இதெல்லாம் அந்த சம்வாகக்கன் டெலிவர் பண்ணிட்டு போயிடுறான், இல்லை இல்லை நான் வந்து ஆஸ் பர் பிளான் போயிடுறேன்னுட்டோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பின்னாடியிலேருந்து ஓடி வீட்டுக்கு வரான் வசந்த சேனா. வீட்டுக்கு யார் வரானா, அந்த கர்ணபுரகன் வரான். கஸ்மின் ஆர்யா எங்கே இருக்கா, எங்கே இருக்கா ஆர்யா எங்கேங்கிறான். உன்னை சேட்டி சொல்கிறான் துர்மனுஷ்ய கிம் தே உத்வேக காரணம் எத் அக்ரதா அவஸ்திதம் அவஸ்திதாம் ஆர்யாம்ன பிரேக்ஷசே, என்ன துர்மனுஷ்ய என்ன என்ன இப்படி இருக்க, உன்னோட உத்வேகத்துக்கு இவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். எத் அக்ரதா அவஸ்திதான் உனக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிற ஆர்யாம்ன பிரேக்ஷசே, அவளை உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிறான். உடனே கர்ணபூரக திருஷ்டுவா, ஆர்யே வந்தே, நமஸ்காரம் வசந்த சேனா. கர்ணபூரக பரித்துஷ்ட முகா லக்ஷசே தத் கிம்னு இதம், நீ ரொம்ப சந்தோஷமாக காணப்படுறியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உனே சவிஸ்மயம், ஆர்யே வஞ்சிதாசி யயா அத்திய கர்ணபூரகசிய பராக்கிரமாக நான் திருஷ்டக, ஐயோ நீ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்ட என்ன அப்படின்னா,
இன்னைக்கு இந்த கர்ணபூரகனுடைய பராக்கிரமம், நான் வந்து ஒரு பெரிய பராக்கிரம செயலை ஒன்று செஞ்சுட்டேன், அதை நீ பார்க்காததுனால வஞ்சிதா அசித்துவம், நீ வந்து யூ ஹவ் மிஸ்ட் அ லாட்ங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னே வந்து வசந்த சேனா கர்ணபூரக கிம் கிம் என்ன சொல்கிற என்ன அப்படிங்கிறான். உன்னே கர்ணபூரகன் சொல்கிறான், ஸ்ருணோத்து ஆர்யா யஹ சஹ ஆர்யாயாக குண்டமோடகோ நாம துஷ்டஹஸ்தி ஹஸ்தி சஹ ஆலானஸ்தம்பம் பங்க்த்வா மகாமாத்திரம் வியாபாத்திய மகாந்தம் சம்க்ஷோபம் குருவன் ராஜமார்க்கம் அவதீர்ணக தத்தக அத்திராந்தரே உத்குஷ்டம் ஜனேன. ஸோ ஸ்ருணோத்து ஆர்யா கேளு, யஹ சஹ ஆர்யாயாக குண்டமோதகோ நாம துஷ்டஹஸ்தி, உன்னுடைய அந்த குண்டமோதகம்னு பெயர் உள்ள அந்த துஷ்ட ஹஸ்தி இருக்கு பாரு, யானை இருக்கு பாரு, பொல்லாத யானை. சா ஆலான ஸ்தம்பம் பொங்க்துவா, அந்த ஆலானம் அந்த அந்த இதை கட்டுறா இல்லையா, யானையை கட்டுற இடம், அந்த ஸ்தம்பம் அந்த தூணை உடச்சிண்டு மகாமாத்திரம் அவ்வியாபாத்திய அந்த மகாமாத்திரனை கொண்டுட்டு மகாந்தம் சங்க்ஷோபம் குருவன்னு ஒரு பெரிய ஒரு 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 தமாஷாவை பண்ணிண்டு ராஜமார்க்கம் அவதீர்ணக அது வந்து ராஜமார்க்கத்துக்கு வந்துடுத்து சரியா. தத்தக அத்திராந்தரே உத்குஷ்டம் ஜனேன, அப்போ வந்து மக்கள் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா கத்த ஆரம்பித்தா, உத்குஷ்டம்னா ஆக்ரோஷமாக எல்லாரும் கத்தினா. அபநயத பாலகஜனம் துவரித்தம் ஆரோகத விரக்ஷ பிரசாதம் கிம்னு கலு பிரேக்ஷத்வம் புறத்தக துஷ்டகா அஸ்திஹி அஸ்தி இதா ஏதி அப்படிங்கிறான். ஸோ எல்லாரும் வந்து சொன்னான், மக்கள் எல்லாரும் கத்தினா. எப்படி கத்தினா அப்படின்னா, அபநயத பாலகஜனம் குழந்தைகளெல்லாம் தூக்குங்கோ, துவரித்தம் விரக்ஷ பிரசாதம் ஆரோகத, துவரித்தம்னா இமிடியட்டாக விரக்ஷம் மரத்துக்கு மேலேயோ இல்லைன்னா பிரசாதம் மாளிகைக்கு மேலேயோ ஆரோகத்தை ஏறுங்கோ. கிம்னு கலு பிரேக்ஷத்வம் புறத்தக, என்ன உங்களுக்கு என்ன தெரியலையா முன்னாடி இருக்கிறது துஷ்டஹஸ்தி இதக ஏதி, இந்த துஷ்டஹஸ்தி இருக்கு பாரு பொல்லாத யானை வந்து அது வந்து இங்கே ஓடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறான். அபிச்ச மேலும் விச்சலதி நூபுர யுகலம் சித்தியந்தே விச்சலதி நூபுர யுகலம் சித்தியந்தேச்ச மேகலாக மணிகச்சிதாக வலையாச்ச சுந்தரதராக ரத்னாங்குர ஜால பிரதிபத்தாக. எல்லாம் வந்து விழருது எதெல்லாம் அப்படின்னா, நூபுர யுகலம் விச்சலத்தி ஆங்க்லட்ஸ் கொலுசு அவைகள் கீழே விழுந்துடுத்து, அதுக்கப்புறம் மணிகச்சிதாக மேகலாக சித்தியந்தே அந்த மணியினால் வந்து கட்டப்பட்ட மேகலைகள் கீழே விழுந்துடுத்து, வலய சுந்தரதராக வலையாக சித்தியந்தே அழகான அந்த வலயங்கள் கீழே விழுந்துடுத்து, அதுக்கப்புறம் ரத்னாங்குர ஜால பிரதிபத்தாக ரத்னங்களால் பதிக்கப்பட்ட அந்த சுந்தரதராக வலையாக சித்தியந்தே அவைகளும் விழுந்துட்டன. அதாவது எல்லாரும் அவங்க அந்த யானைகிட்டேருந்து ஓடி வரா இல்லையா, அந்த ஓடி வர சமயத்தில் அவளோடது இந்த மாதிரிலாம் விழுந்துடுத்து. ஸ்திரீகள்லாம் பயத்தில் ஓடி வரா, அப்போ அவள் காலில் இருக்க கொலுசு இடுப்பில் இருக்கிற மேகலை அப்புறம் அவள் கையில் போட்டுருக்கிற வளையல்கள் எல்லாம் வந்து அந்த யானைகிட்டேருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாம் வந்து விழுந்துடுத்து அப்படிங்கிறான். தத்தஸ்தேன துஷ்டஹஸ்தினா, மேலும் அந்த துஷ்டஹஸ்தி என்ன பண்ணது, கரச்சரண ரதனைகி புல்ல நளினீமிவ நகரீம் உஜ்ஜயினீம் அவகாகமானேன சமாசாதிதக பரிவிராஜகஹ. ஸோ வந்து அந்த தன்னுடைய கரச்சரண ரதனைகி, ரதனம்னா பல்லு, என்ன கரம்னா கை, சரணம்னா கால், புல்ல நளினீம் இவ எப்படி வந்து ஒரு ஒரு நல்ல பூத்த லோ இது தாமரை அவைய அந்த மாதிரி இருக்கிற இந்த உஜ்ஜயினி நகரத்தை ஒரு அட்டாக் பண்ணிது, ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு கலக்கு கலக்கிடுத்து. அதுக்கப்புறம் சமாசாதிதக பரிவிராஜகா, அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 பரிவிராஜகன் ஒரு மாங்க் போயின்ட்டு இருந்தான், அவனையும் அதை அட்டாக் பண்ணிது. புரியுதா? அந்த மாங்க் யாரு? நம்ம சம்பாகன். தண்டகுண்டிகாபாஜனம்ீக்கரைஸ்வந்தரே க்ஷிப்தம் பிரேட்சிய புனரபி உத்குஷ்டம் ஜனேன ஹா பரிவிராஜக பரிவிராஜக வியாபாத்தியதே அப்படிங்கிறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, தஞ்ச பரிபிரஷ்ட தண்ட குண்டிகா பாஜனம் சீக்கரைகி சித்வா, அவன் அந்த இவன் கையில் அந்த மாங்க் கையில் ஒரு தண்டம் அவனோட கமண்டலம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவைகள் எல்லாம் அவன் வந்து கீழே போட்டுட்டான். அவனை வந்து அப்படியே அவன் மேலே வந்து தண்ணீரை போடுறது இந்த யானை,
அப்புறம் தந்தாந்தரே க்ஷிப்தம் பிரேக்ஷிய, மேலும் அவைகளை வந்து தன்னுடைய இதுக்கு நடுவில், தந்தங்களுக்கு நடுவில் எடுத்துக்கிறது பார்த்து. புனரபி உத்குஷ்டம் ஜனேன, திருப்பியும் மக்கள் எல்லாம் கத்தினா என்ன, காப்பாத்துங்கோ, ஆ பரிவிராஜக வியாபாத்தியதே, ஐயோ அந்த பரிவிராஜகன் கொல்லப்படுகிறான், கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி. அஹோ பிரமாதக, ஐயோ ஐயோ அப்படிங்கிறாவோ, ஐயோ பிரமாதகனா தவறுன்னு அர்த்தம், மிஸ்டேக், ஐயோ இந்த மாதிரி ஒரு கலாமிட்டி நடந்துவிட்டே அப்படிங்கிற மாதிரி. உடனே கர்ணபூரகன் சொல்லலாம், அலம் சம்பிரமேன, போறோம் ரொம்ப கலங்காதீங்கோ, சுணோத்து தாவத் ஆர்யா, கேளுங்கோ என்ன அப்படின்னா, ததோ விச்சின்ன விசம்ஷ்டுல ஷிங்கலா கலாபம் உத்வகந்தம் தந்தாந்தர பரிகிரகீதம் பரிவிராஜகம் உத்வகந்தம் தம் பிரேக்ஷிய கர்ணபூரகேண மயா நஹி நஹி ஆர்யாயாக அன்னபிண்ட உப புஷ்டேன தாசேன வாமச்சரணேன தியூதலேகம் உத்குஷ்ய த்வரிதம் ஆபணாத்து லௌகதண்டம் கிரகித்வா ஆகாரிதா சக துஷ்டஹஸ்தி. ஸோ வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ததக விச்சின்ன விசம்ஷ்டுல ஷிங்கலா கலாபம் உத்வகந்தம், அதாவது அந்த யானை வந்து அந்த இதில் கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா, செயினால் தானே கட்டுவா யானையை. ஸோ அந்த அந்த புரோக்கன் செயின்ஸ், விச்சின்னம்னா புரோக்கன், விசம்ஷ்டுல அப்படின்னா விசம்ஷ்டுல அப்படின்னா புரோக்கன், விச்சின்னம்னா இதுபட்ட, அதுலேருந்து சின்னமாக்கப்பட்டு தானே வந்தது அது, அதனுடைய அந்த ஷிங்கலா கலாபம் அந்த அந்த செயினானது, அது உத்வகந்தம் தந்தாந்தர பரிகிரகீதம், அந்த தந்தத்துக்கு நடுவில் அந்த இவனை பரிவராஜக்கனை வச்சுட்டுருக்கு. தம் பிரேட்சிய, அதை பார்த்து அந்த யானையை பார்த்து, கர்ணபூரகேன மயா, அந்த கர்ணபூரகனான நான், நகி நகி இல்லை இல்லை, ஆர்யாயாக அன்ன பிண்ட உப புஷ்டேன தாசேன, நீ போட்ட சாப்பாடுனால என் உடம்பை வளர்த்து கொண்ட இந்த தாசனால், வாமச்சரணேன நான் வந்து அப்படியே அந்த இவனை கூப்பிடுறேன், யாரை கூப்பிடுறேன், வாமச்சரணேன தியூத லேகம் உத்குஷ்ய உத்குஷ்ய, அந்த தியூத லேகன் இருக்கான் அவனை வந்து கூப்பிட்டு, துவரித்தம் இமீடியட்டாக ஆபணாத்து தன்னுடைய கடையிலேருந்து லௌகதண்டம் கிரகித்வா, லௌகம்னா அந்த இது ராடு இரும்பு, இரும்பு கட்டையை கொண்டு வந்து, ஆகாரிதக சக துஷ்டஹஸ்தி, அந்த துஷ்டஹஸ்தி இருக்கு பேர் பொல்லாத யானை, அது வந்து ஆகாரிதக, இட் வாஸ் அட்டாக்டு. இவன் அப்போ இவன் இந்த மாதிரி மாட்டின் விட்டான்னு பார்த்துட்டு அவன் வந்து ஓடி அந்த அங்கே வந்து அந்த தியூத கேம்பிளிங் ஏரியா இருக்குது, அங்கே போய் அங்கேருந்து அந்த இரும்பு ராடை எடுத்து ஒரு ஒரு அடி கொடுத்தேன் அந்த, ஆமாம் இவனை காப்பாத்தினேன். ததஸ்தத அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறா, ஆஹத்திய சரோஷம் தம் ஹஸ்தினம் விந்திய சைல சிகராபம் மோச்சிதா மயாசக தந்தாந்தர சம்ஸ்திதா பரிவிராஜக. ஸோ சரோஷம் ஆஹத்திய, அந்த அந்த ரோஷத்தோடு நான் என்ன பண்ணேன், தம் ஹஸ்தினம் விந்திய, அந்த அந்த யானையை, எப்படிப்பட்ட அந்த யானை அப்படின்னா, விந்திய சைல சிகராபம் ஹஸ்தினம், அது அட்ஜெக்டிவ், விந்திய சைலத்துக்கு அந்த சிகரத்தோடனோட ஆபம், சிகராபம்ங்கிறது அந்த சிகரத்துக்கு என்ன ஒரு காந்தியோ அந்த மாதிரி ஒரு காந்தியோடு இருக்கின்ற தம் ஹஸ்தம் ஹஸ்தினம் அந்த யானையை நான் சரோஷம், சரோஷங்கிறது சக்ரோதம், கோபத்தோடு என்ன, அதை பிரகிருத்திய அந்த ஆகத்திய அதை மயா கர்ணபூரகேன தந்தாந்தர சம்ஸ்திதா பரிவிராஜக மோச்சிதக, அந்த தந்தம் ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டின்ருக்கானே அந்த இவன் பரிவிராஜகன், அவன் மோச்சிதக மயா அப்படிங்கிறான். அப்படி இருந்தா சுஷ்டு துவயா கிருத்தம் ததஸ்தத்தக, கரெக்டாக பண்ணிட்டேன், கரெக்டாக பண்ணி நன்னா பண்ணேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ததக ஆரியே சாதுரே கர்ணபூரக சாது இது ஏதாவன் மாத்திரம் பணந்தி விஷம பராக்கிராந்தா இவ நௌஹு ஏகதா பர்யஸ்தா சகலா புஜ்ஜயினி ஆசீத்து. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு போட்டானது ஒரு சைடில் நிறைய மக்கள் நிறைய பேர் உட்காந்துண்டா, எப்படி வந்து விஷம பராக்கிராந்தானா சமம்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி உட்கார்றது, விஷமம்னா அன்னீவன், அன்னீவனாக அந்த போட்டை ஃபில் பண்ணா, அதாவது ஒரு சைடு நிறைய மக்கள் இன்னொரு சைடு யாருமே இல்லைன்னா எப்படி அந்த போட்டு இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இந்த உஜ்ஜயினி நகரம். இந்த யானைக்கு பயந்து எல்லாரும் நகரத்துக்கு ஒரு சைடு வந்துட்டா, அந்த ஒரு சைடு யானை, அந்த யானையை அட்டாக் பண்ணுறவன் நான், இன்னொரு சைடு இந்த
உஜ்ஜயினி மக்கள் எல்லாரும் அவ எல்லாரும் என்ன பண்ணுறா, சாதுரே கர்ணபூரக, சாது சாது, வெரி குட் வெரி குட் அப்படிங்கிறா. இது ஏதாவன் மாத்திரம் பணந்தி, இதை மாத்திரம் சொல்லுகின்ற விஷம பராக்கிராந்தா இவ நௌஹு ஏகதா பர்யஸ்தா சகலா உஜ்ஜயினி ஆசீத். சார் இது ஒரு இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. விஷம பராக்கிராந்தா இவ நௌஹு, நௌஹு அதோட அப்படி வெறும்னு அதை கொடுத்தா அப்ப நீங்க அப்பதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும் அத. ஆமா விஷம பராக்கிராந்தாக்க, ஆமா சம் அன்இவன்லி லோடட், லோடட் கரெக்ட். அப்படி இருக்கிற ஒரு போட்டை போல, ஒரு நௌஹு போல இந்த உஜ்ஜயினி நகரி எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. ததக ஆரியே, ததக ஆரியே, அழகா இருக்குல்ல, ஜம்முன் இருக்குல்ல, ததக ஆரியே. இப்பதான் இங்கதான் விஷயமே நமக்கு. ஏகேன சூன்யானி ஆபரணஸ்தானானி பராமர்ஷிய ஊர்துவம் பிரேக்ஷிய தீர்க்கம் நிஸ்வசிய அயம் பிராவாரக மம உபரி உத்ஷிப்தா. அதுக்கப்புறம் ஆரியே வசந்தசேனே ஏகேன, அங்கே ஒத்த இருந்தான், அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா சூன்யானி ஆபரணஸ்தானானி பராமர்ஷிய, அவனுடைய அவனுக்கு வந்து உடம்பில் வந்து ஆபரணங்கள் கிடையாது. அவன் வந்து ஹீ வாண்டட் டு அப்ரிஷியேட் மீ, பட் அவன்கிட்ட ஆபரணங்கள் இல்லை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊர்துவம் பிரேக்ஷிய அப்படி மேலே பார்த்துட்டு தீர்க்கம் நிஷ்பசிய, ஒரு தீர்க்கமாக ஒரு இது ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அயம் பிராவாரக மம உபரி உத்ஷிப்தா, இந்த பிராவாரகம் இந்த மேல் துண்டானது என்னால் போடப்பட்ட என் மேல் போடப்பட்டது ஆஸ் அ மார்க் ஆஃப் அப்ரிசியேஷன். புரியுறதா? யார் அவர்? ஹீரோ, நம்ம ஹீரோ சாருதர்ஷன். புரியுறதா? அவர் அங்கே நின்று பார்க்குறார், பார்த்துட்டு அங்கே அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட ஆபரணங்கள் எல்லாம் இல்லை, எல்லாம் அவன் தரித்திர ஸ்தித்தியில் இருக்கான் இல்லையா, அதனால் தன்னோட மேல் துண்டை எடுத்து தூக்கி போட்டுறான். உடனே இவோ உடனே கர்ணபூரக ஜானிஹி தாவத்து கிம் ஏஷ ஜாதி குசும வாசிதா பிராவாரகா நவா இது அப்படிங்கிறான். புரியுறதா? அது என்ன அந்த ஜாதி குசுமத்தினால வாசி இது அந்த ஸ்மெல் அந்த பூக்களினுடைய ஸ்மெல்லோட இருக்கிற ஒரு பிராவாரகமா அப்படின்னு கேட்குறான். ஆரியே மதகந்தேன சுஷ்டு தம் கந்தம் ந ஜானாமி. இது மார்க் பண்ணிக்கோங்க, இதையும் இஆர்சியா. மதகந்தத்தினால இது பண்ணப்பட்டனா எனக்கு வந்து அந்த கந்தம் தெரியாது. உடனே வசந்த சேனா நாமாபி நாமாபி தாவது பிரேக்ஷஸ்வ, அதில் ஏதாவது பேர் இருக்காங்கிறத பாரு அப்படிங்களாம். இதம் நாம இங்கே இருக்குது, ஆரியாயேவ வாசயதோ, நீங்களே படிங்கோ. இது பிராவாரகம் உபநயதி, அந்த இதை வந்து அந்த பிராவாரகம் அந்த மேல் துண்டை அவங்க அவகிட்ட எடுத்துகிட்டு போகிறா. உடனே வந்து வசந்த சேனா சொல்கிறா, இது ஆரிய சாருதத்தஸ்ய, ஓ இது ஆரிய சாருதத்தனோடதா, இது வாசயித்வா சஸ்பிருகம் கிரகித்வா பிராவரணோதி. உடனே ரொம்ப ஒரு ஆசையோடு அதை வாங்கிட்டு தன்னை ரேப் பண்ணிக்கிறான், பிராவரணம்னா தன்னை கவர் பண்ணிக்கிறா அதால். உடனே சேட்டி சொல்கிறா, கர்ணபூரக சோபதேய ஆரியாயாக பிராவாரக, ரொம்ப நன்னாக இருக்குது அவளுக்கு இந்த ஆரியா மேலே இந்த பிராவாரகம் இந்த மேல் துண்டு அப்படிங்கிறான். மேல் துண்டுங்கிறது இல்லை, இந்த என்ன ஒரு ட்ரெஸ் மாதிரி. கர்ணபூரக சோபதே ஆரியாயாக பிராவாரக, உன்னை கர்ணபூரகன் சொல்கிறான், ஆம் சோபதே ஆரியாயாக பிராவாரக, ஆமாம் கரெக்டு அவளுக்கு இது நன்னா தான் இருக்குது அப்படிங்கிறான் அவன். அதுக்கப்புறம் வசந்த சேனா சொல்கிறா, கர்ணபூரக இதம் தே பாரிதோஷிகம், உன்னே இவ கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, யானையை மக்கள் மக்களை யானைகிட்டேருந்து காப்பாத்தினத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறாளான்னு தெரியாது, பட் இந்த பிராவாரகத்தை எடுத்துன்னு வந்து இவட்ட கொடுத்தாலும் அதுக்காகவே இவ கிஃப்ட் கொடுக்கணுமோனோ. ஸோ இதம் தே பாரிதோஷிகம் இது ஆபரணம் பிரயச்சதி, ஆபரணத்தை எடுத்து கொடுக்குறா. கர்ணபூரக சிரசா கிரகித்வா பிரணம்ய, தன் அப்படியே வணக்கத்தோடு அதை வாங்கிக்கிறான். வாங்கினுட்டு சாம்பிரதம் சுஷ்டு சோபத்தே ஆரியாயாக பிராவாரக, இப்போ ஒன்றுமே நல்லா இருக்கு, ஏன்னா அவனுக்கு ஒன்றும் அவனுக்கு ஒரு இது கிடச்சி கொடுத்தோனோ, கிஃப்ட் கிடச்சி கொடுத்தோனோ அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. கர்ணபூரக கர்ணபூரக ஏதஸ்யாம் வேலாயாம் கஸ்மின்னு ஆரிய சாருதத்தா, சரி இந்த வேளையில் அவர் எங்கே இருக்கார்
அப்படின்றான். உடனே கர்ணபூரகன் கேட்குறான், ஏதேனைவ மார்கேன பிரவருத்தகா கந்தும் கேகம், இந்த வழியில் தான் அவர் வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறான். உடனே வசந்த சேனா, ஹஞ்சே உபரித்தனம் உபரித்தனம் அலிந்தகம் ஆருஹிய ஆரிஜ் ஆரிஸ் ஆருதத்தம் பிரேக்ஷாமகே, மேலே வந்து டெரஸுக்கு போய் நம்ம ஆரியன் சாருதத்தனை பார்க்கலாம். இதி நிஷ்கிராந்தாக சர்வே, எல்லாரும் போயிடுறா. இதி தியூதகர சம்வாகோ நாம த்வித்தியோ அங்கா சமாப்தா. சரியா, தியூதகர சம்வாகங்கிற பேரில் இந்த ரெண்டாவது அங்கம் ஓவர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த யானை வர சீன் வந்து எல்லாம் இட் வாஸ் டயலாக்டாக டெலிவர் பண்ணப்பட்டதே தவிர, இட் வாஸ் நாட் யானை வந்தது காலை தூக்கிட்டு அப்படின்னு காமிக்க முடியாது ஸ்டேஜில். புரியுறதா? இதெல்லாம் ஆன் ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஒரு யானையை கிரியேட் பண்ணணும், இப்போல்லாம் வந்து பேக்ட்ராப் போட்டுடுறா பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி பின்னாடி ஸ்க்ரீன் ஓடுறது, அந்த காலத்தில் வந்து ஏது எல்லாம் பண்ணி தானே காமிக்கணும். ஸோ அதனால் இவா வந்து இதெல்லாம் இது மாதிரி நடந்தது அப்படின்னு டயலாக் மூலமாக டெலிவர் பண்ண வைக்கலாம். புரியுதா? இதோட செகண்ட் அங்கம் ஓவர்.